நேர்களே, என் குருநாதர் நீலகண்ட விநாயகப் பெருமானின் பொற்பாதங்கள் பணிந்து ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாவராகி ஜோதிஷப்பீடம், சிவன்மலை திருப்பூர் மற்றும் சிங்காநல்லூர் கோயம்புத்தூர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, சகல தொழில் மற்றும் வியாபார தடைகளையும் உடைத்தெறியும் முருகப்பெருமானின் பீஜ மந்திர வசிய விபூதி செய்முறை. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு. நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் செயலுக்கான தெய்வம். செவ்வாய் முரட்டுத்தனம், மூர்க்கத்தனம், ஒரு செயலை செய்து முடிக்கும் வீரியம், தீர்க்கமான ஒரு திடமான ஒரு சிந்தனை, செயலாற்றுதல், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே முருகப்பெருமான் காரகன். முருகப்பெருமானுடைய நவகிரகத்தில் முருகப்பெருமானுக்கு இதாக வர்றது செவ்வாய், புரிஞ்சு இல்லைங்களா? சரி, இப்போது நம்ம வாழ்க்கையில் பல தொழில் தடைகள் வரும். வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது, இல்லை பாஸ் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருப்பாங்க, டீம் லீடர் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு கொடுத்த இடத்துல பணம் திரும்பி வராது, அதனால் தொழில் முடங்கும், கடன் கேட்ட இடத்துல உடனே கிடை, இந்த மாதிரி சகல விதமான தொழில் தடைகளையும் ஒரே ஒரு பரிகாரத்தின் மூலம் உடைத்து எறியலாம். இதுக்கு நீங்கள் எந்த ராசி லக்னம்ன்றதெல்லாம் கூட தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் நான் சொல்ல போகிறது, முருகப்பெருமான் மேலே நல்ல நம்பிக்கை, அபாரமான நம்பிக்கை வேணும். அடுத்தது, இந்த தொழில் இந்த காரியத்திற்கு செய்ய ஏற்பட்டிருக்கிற தடை கண்டிப்பாக உடைந்து விலகும் அப்படின்றத நீங்கள் முழுசாக நம்பணும். சும்மா ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லி பார்க்கக்கூடாது, முழு நம்பிக்கை. முருகப்பெருமானின் பீஜ மந்திரம் எந்த அளவுக்கு இங்கே வேலை செய்யுமோ அதே அளவுக்கு நீங்கள் அந்த மந்திரத்தின் மேலே கொண்டிருக்கிற நம்பிக்கையும் வேலை செய்யும், புரிஞ்சு இல்லைங்களா? அப்போது இந்த வசிய விபூதி செய்முறை எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை எப்படி பிரயோகம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். முதல்ல உங்களுக்கு தேவைப்படுறது நல்ல சுத்தமான பசுஞ்சாண விபூதி, பசுஞ்சாணத்தினால் செய்யப்பட்ட விபூதி. இப்போ நிறைய கடைகளில் வந்துட்டு நான் பேர்லாம் எந்த விபூதி பிராண்டு பேர் நான் சொல்ல விரும்பலை, ஒரு காலத்தில் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கெலாம் வந்துட்டு அதில் நிறைய கலப்படங்கள் வருது. கல்மாவுன்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஸ்டோன் க்ரஷரில் ஒரு ரொம்ப நைஸான ஒரு மாவு மாதிரி பொடி மாதிரி கிடைக்கும், அந்த பொடியை வந்துட்டு விபூதியில் கலந்து கொடுத்துட்றாங்க. அது வந்து நெத்தியில் அரிப்பு ஏற்படுத்தும், அதில் வந்து ஒரு வசிய சக்திகள் இருக்காது, வசீகர சக்திகள் இருக்காது. அதனால் ஒரிஜினல் பசுஞ்சாண விபூதி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அது தனியாக ஒரு பெரிய செயல்முறை இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டியதில்லை. இதை செஞ்சு பாரம்பரியப்படி விற்கிறாங்க, இன்னமும் சிலர் விற்கிறாங்க. கோபால் சேவா சங்கம்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது, அதோடைய விபூதிகள் வந்துட்டு நல்ல சுத்தமான விபூதிகள், நல்லா வேலை செய்யும், உபயோகப்படுத்தி நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி காந்தி ஆசிரமத்தில் கூட எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்துட்டு வாழைமட்டை விபூதினு ஒன்று விற்பாங்க, அந்த வாழைமட்டையில் வந்துட்டு ஒரு 100 கிராம் 200 கிராம் பேக்கெட் மாதிரி கட்டி விற்பாங்க, அதுவும் நல்ல சிறப்பான விபூதி. நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லாவே எனக்கு காரிய வெற்றிகளை கொடுத்தது. அதே மாதிரி இந்த ரெண்டு பிராண்டில், இல்லைனாக்கா உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் ஊரில், ஏன்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த பூஜா ஸ்டோர்ஸ் இல்லை சித்த மருத்துவ கடைகளில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, பசுஞ்சான விபூதி ஒரிஜினல் விபூதி, ஓகேங்களா? அது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் தயங்காதீங்க, வாங்கிக்கோங்க, அதுதான் வேணும். அது என்ன, ஒரு 100 கிராம் வந்து ஒரு 30 ரூபா, மிஞ்சி மிஞ்சி போனால் 30 ரூபா 35 ரூபா இருக்கும், அவ்வளோதான். அந்த 100 கிராமே போதும் உங்களுக்கு பல மாதங்கள் வரும், சரிங்களா? சரி, பசுஞ்சான விபூதி அதை எடுத்துக்கிட்டிங்களா? அடுத்தது உங்களுக்கு தேவையானது என்னென்னாக்கா, பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் வந்துட்டு சின்னதாக பொடி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த விபூதியில் வந்துட்டு கலந்துக்கணும் கொஞ்சமாக, அது ரொம்ப கலந்துடக்கூடாது, சும்மா ரொம்ப லைட்டாக, சரிங்களா? ரொம்ப லைட்டாக கலந்துக்கணும். அதாவது ஒரு 100 கிராம் விபூதிக்கு ஒரு பெருவிரலில் ஒரு சின்ன துண்டளவு நீங்கள் போட்டிங்கன்னாவே போதும், புரிஞ்சு இல்லைங்களா? அடுத்தது, இது முடிஞ்சது போக இந்த பசுஞ்சான விபூதியும் இந்த பச்சை கற்பூரமும் சேர்ந்து இந்த கலவை இருக்கு இல்லையா, இந்த கலவையை ஒரு சஷ்டி திதியிலையோ அல்லது ஒரு வளர்பிறையில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்திலையோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் 6 மணிக்கு செவ்வாய் ஹோரையில் பண்ணலாம். பொதுவாக வந்துட்டு செவ்வாய் ஹோரையில் வந்துட்டு நல்ல சுபகாரியங்கள் பண்ணக்கூடாது, தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த செயல், ஏதாவது இப்போ நம்ம செய்யக்கூடியது ஒரு 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 கர்ம வேலை, அதாவது ஒரு தடையை உடைக்கிறது, இது ஒரு வகையில் வந்துட்டு ஒரு மாரண கர்மம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்துட்டு அதை செவ்வாய் வரையில் செய்யலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு
செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிக்கு செவ்வாய் வரலையோ இல்லை பிரம்ம முகூர்த்தத்துலேயோ நீங்கள் எந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த விபூதியை ஒரு சின்ன தட்டு மாதிரி சுத்தமான ஒரு தட்டில் கொட்டிக்கிட்டு முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு இந்த தட்டு நீங்கள் முன்னாடி வச்சுட்டு அதுக்கு ஒரு முருகப்பெருமானுடைய மூலமந்திரம் ஒரு 18 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாந்தானந்த சுவாமிகள் சொல்லியிருக்காரு முருகப்பெருமானுடைய மூலமந்திரம்னு சொல்லிட்டு கந்தகுரு கவசத்தில் ஓம் சோம் சரகண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சோம் நோஹ அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள், பொறுமையாக உச்சரிப்பு மாறாமல் சொல்லுங்கள். இது ஒரு 18 முறை சொல்லி அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து அந்த விபூதியில் வந்துட்டு இந்த 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 மந்திரத்தை வந்துட்டு ஒரு 3 தடவை எழுதிடுங்க. விபூதி அழிச்சு அழிச்சு கூட எழுதுங்க, பெருசு தட்டு ரொம்ப பெருசாக இல்லைனாக்கு எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மந்திரம் எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த தட்டை திருப்பி அந்த விபூதிகளெலாம் பரப்பாக்கி விட்டுருங்க கையில் அப்படியே திருப்பி தடவி விட்டுட்டு கடைசி என்ன பண்ணுறீங்கனாக்கா நான் இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற அந்த ஒரு சின்ன ஒரு யந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கங்க. வெறும் விரல்லையே வரையலாம், உங்களுடைய ஆள்காட்டி விரல்லையே வரையலாம். வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மாதிரி எழுத்துக்களை போட்டுருங்க. இது வந்து கந்த சஷ்டி கவசத்தில் பாலந்தேவராய சுவாமிகள் ரொம்ப நுணுக்கமாக சூட்சமாக கொடுத்த ஒரு வியாபார தொழில் வசிய யந்திரம் அது. இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் இப்போ கொடுத்துருக்குற மாதிரியே அப்படி எழுதிக்கங்க. ஐயும் கிளியும் அடையுடன் சவ்வும், உயொலி சவ்வும் உயிரையும் கிளியும், கிளியும் சவ்வும் கிளரொளி ஐயும். அதைத்தான் வந்துட்டு அங்கே அக்ஷரங்களாக கொடுத்துருக்காங்க அந்த ட்ரையாங்கிள்குள்ளே. ஐயும் கிளியும் சவ்வும், அப்புறம் சவ்வும் ஐயும் கிளியும், அப்புறம் கிளியும் சவ்வும் ஐயும், இந்த மாதிரி 3 இது வரும் அந்த அருங்கோண நட்சத்திரத்துக்குள்ளே இந்த பீஜ மந்திரங்களை வந்துட்டு உள்ளே நீங்கள் போட்டுருங்க. இதை போட்டுட்டு நீங்கள் நல்ல ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிக்கிங்க. தியானம் அதாவது 10 நிமிஷன்றது அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து, உங்களால் எவ்வளோ நேரம் தியானத்தில் உட்கார முடியுதோ அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு நல்லா இந்த தொழில் தடைக்கான இந்த விஷயங்கள்லாம் நீங்கள்னு சொல்லிட்டு நல்ல திடமான ஒரு சிந்தனையோடு தியானம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த வசி விபூதி இருக்கு இல்லையா இது அப்படியே ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. பெரும்பாலும் ஸ்டீல் டப்பா வேண்டாம், மண் குடுவை இருக்கு இல்லையா மண் குடுவை மாதிரி இருந்ததுனாக்க வச்சுக்கோங்க. இல்லை துணிப்பை நல்ல சுத்தமான ஒரு பஞ்சு துணிப்பை இருந்ததுனாவோ இல்லை பட்டு துணிப்பை இருந்ததுனாவோ அதுக்குள்ளேயும் நீங்கள் வச்சுக்கலாம். சிலர் டப்பா வச்சுருப்பாங்க மர டப்பா மாதிரி, அதுக்குள்ளேயும் வச்சுக்கலாம். நல்ல தேக்கு இல்லைனாக்க மாம்பலகையில் செஞ்ச டப்பா இந்த மாதிரி விஷயங்களில் சரிங்களா. அந்த டப்பாக்குள்ளே அந்த விபூதியை எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. அந்த விபூதியை தினமும் காலைல தொழிலுக்கு போகும்போது நெத்தி நிறைய இட்டுக்கிட்டு நீங்கள் தொழிலுக்கு போங்க சரிங்களா. அந்த விபூதி எப்பயுமே பேக்கெட்டில் வச்சுருங்க. தொழில் சம்மந்தமாக ஒரு ஆஃபீஸரை பார்க்குறதுக்கோ லோனுக்காக ஒரு பேங்க் மேனேஜரை பார்க்குறதுக்கோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போய் ஒன்று மூஞ்சி கழுகிட்டு அந்த விபூதி நீங்கள் வச்சுருக்கிற அந்த சின்ன பேக்கெட்டில் வச்சுருக்கிறத எடுத்து நெத்தியில் இட்டுக்கிட்டு போங்க 48 நாள். அதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்கள். 48 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நான் சொல்லலை. நீங்கள் எந்தளவுக்கு நம்பிக்கையோடு இது செய்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாகவும் தடைகள்லாம் உடஞ்சி உங்கள் பிஸ்னஸ் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கான பெண்டிங் விஷயங்கள் எல்லாமே மாறி ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். இது முழுக்க முழுக்க ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம். இதை நீங்கள் எந்தளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இது வேலை செய்யும். புரிஞ்சு இல்லைங்களா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்கள்கிட்ட என்னுடைய இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நேர்களே. இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் வந்துட்டு நரசிம்மர் பற்றி ஒரு முக்கியமான தாந்திரிக தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி நேர்களே, வணக்கம்.